தமிழ் சினிமாவில் காதல் நாயகனாக வளம் வந்த மைக் மோகன் பல வெற்றி படங்களை கொடுத்த ஹீரோவாக இருந்தாலும் சமீப காலமாக எந்த ஒரு திரைப்படங்கள்லையுமே நடிக்காமல் ஒதுங்கி இருப்பதற்கான காரணம் தெரிய வந்திருக்கு. ரஜினி, கமல் என்ற ஆளுமைகள் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு பாணியை அமைச்சுக்கிட்டு மாபெரும் பல வெள்ளி விழா கொண்டாடின திரைப்படங்களை கொடுத்துருக்காரு மைக் மோகன். மோகன் படங்களில் பாடல்கள் எப்பவுமே சிறப்பாக அமையும். இதுவே அவரோட படத்தின் மேலே இருந்த எதிர்பார்ப்பை அதிகமாக்கிடும். மேலும் அன்றைய காலத்தில் நடிகர் மோகனை பார்த்து ஏங்காத இளம் ரசிகைகளே கிடையாது. இவ்வளோ ஏன், ஒரு நடிகை மோகன் மேலே இருக்க காதலால் அவரோட மார்க்கெட்டுக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் மோகன் மேலே கேவலமான பழி ஒன்றையும் சுமத்தி இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஹீரோவாக அது மைக் மோகனோட மார்க்கெட்டை பாதித்தாலும் குணச்சித்திர நடிகராக நடிக்கணும் அப்படின்னு மோகன் முடிவு பண்ணியிருந்தா இந்நேரம் கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கும் மேலே நடிச்சிருப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்கும். மேலும் ஒரு படத்தில் தளபதி விஜய்க்கு அப்பாவாக நடிக்கக்கூட வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறது தான் மோகனுக்கு மார்க்கெட் இல்லாமல் போக காரணம்னு சொல்லப்படுது. மோகன் கடைசியாக 2008 சுட்ட பழம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி 1999 அன்புள்ள காதலுக்கு அப்படிங்கிற படத்தை இயக்கி நடிச்சிருந்தார். ஒருவேளை ரஜினி, கமல் போல மோகனுக்கு இந்த காலகட்டத்திலையும் ஏகப்பட்ட ரசிகர்கள் இருந்திருந்தா முன்னணி நடிகராக வளம் வந்திருப்பாரோ என்னமோ. 64 ஹீரோவாக நடிக்கணுமா அப்படின்னு கேட்டால், 70 ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இல்லையா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்குறாரு மோகன். அவர் கேட்டதும் நியாயம்தானே.